வந்து அவர் கேவலப்பூச்சி பாடுற மனுஷன், மீடியா வந்து ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன். சீமான் கேவலமானவர் தான் கேட்பாரு, நான் கை போச்சதுக்கு ப்ரூஃப் இருக்கா, பத்ததுக்கு ப்ரூஃப் இருக்குதான் சீமான் கேட்பாரு. பட் நீங்க கேட்காதீங்க. அம்மா அப்படிலாம் யாருமே கேட்கலங்க. நீங்க யாருங்க? யாரு கேட்டது உங்களுக்கு? கூட்டு அக்கா அவர்கள் வந்து சீமான் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும், எல்லா தமிழ்நாட்டுல இருந்த எல்லா அரசு தலைவரும் தெரியும். அவங்க பிரெஞ்சு படத்துல கதாநாயகியா அவங்க நடிச்சு அவங்க வந்து மீண்டும் மீண்டும் சினிமா துறையில மேலும் மேலும் மிக உச்சத்துல அவங்க இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரி அவங்களுடைய குழந்தைய வந்து அவங்களுடைய மாமா வந்து எடுத்துட்டு போயிட்டாருன்ற ஒரு காப்பாத்து கொடுங்கிறதுக்காக வாழ்த்துக்கள் திரைப்படம் மூலமா 2008 சீமான் அவர்களை போய் அதை சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்புல வந்து சரி அப்பதான் ஒரு பொது வாழ்க்கை இருந்ததுனால என் தம்பிகள் எல்லாம் பாத்துப்பாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கூட வந்து ஒரு பழகுறாங்க. பழகும் போது இவங்க இரண்டு பேருக்குள்ள காதல் ஏற்பட்டு இவங்க தாயார் கிட்ட வந்து சீமான் அவர்கள் வந்து சொல்றாங்க, நான் வந்து விஜயலட்சுமி அவங்க மகள் விஜயலட்சுமி அவர்களை வந்து நான் திருமணம் செய்து கொள்கிறேன், எனக்கு வந்து அவங்க வந்து திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு மகனாகவும் உங்க குடும்பத்துக்கு தலைப்பிள்ளையாகவும் விஜயலட்சுமியை வந்து கருத்தலனாலும் நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததுனால இவங்க குடும்பத்தார் இவங்க தாயாரும் என் சகோதரியும் உற்ற உறவினர்கள் எல்லாருமே சம்பதத்தோட திருமணம் செஞ்சுக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. தெரியும் சம்பதிச்சு இவங்க அவங்க கூட பழகிருக்கிறாங்க. இது 2008 நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈழத்தமிழ சம்பந்தப்பட்ட போராட்டத்துல சீமான் அவர்களும் அமீரன் அவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில இருக்காங்க. அப்ப சிறையில இருந்து இவங்க வந்து 30 வந்து மதுரையிலே தங்கி வந்து கையெழுத்துகிறவர்கள் நீதிமன்றம் வந்து நிபந்தனை விதிக்கிறாங்க சீமான் அவர்களுக்கு. அப்ப அக்காவை தொடர்பு கொண்டு சீமான் அவர்கள் பேசுறாங்க அக்கா கிட்ட, அதாவது நான் வந்து நிராயுத பணியணிக்கிறேன், எனக்கு எந்த ஆதரவும் கிடையாது, எனக்கு நீ மனைவியா ஆக போற, நீ அருகில என் கூட நீ எனக்கு ஆதரவா இருந்தேன்னா எனக்கு வந்து அந்த மன வலி இல்லாம நான் வந்து கொஞ்சம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பேன், ஆனா விஜயலட்சுமி கிளம்பி வாங்க அப்படின்னு விஜயலட்சுமி அக்கா அவர்களை வந்து சீமான் அவர்கள் மதுரைக்கு அவரு விமானம் டிக்கெட் புக் பண்ணி உங்களை வர வைக்கிறாங்க. இவங்க சென்னையில இருந்து அதுக்கான எல்லாம் அந்த புக் பண்ண டிக்கெட் எல்லாமே அக்கா இப்போ வச்சிருக்கிறாங்க. இவங்க சென்னையில இருந்து 4 மதுரைக்கு போயிட்டு போயிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த வரைப்பு சம்பந்தமான செலவினங்களையும் அவங்களுக்கு உறுதுணையா ஆதரவா அக்கா வந்து இருந்தாங்க. அந்த நேரத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சீமானும் சீமான் சம்பந்தப்பட்ட நபர்களும் இவங்களை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அங்க மாங்கல்யம் மாலைகளோட அவங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ள போயிட்டு அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு இவர வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து கோவிலுக்கு வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிறாங்க. கூட இருந்த உறவினர்கள் அவர் கூட இருந்த நபர்களும் வந்து மாங்கல்யம் விஜயலட்சுமி அக்காவுக்கு மாங்கல்யம் கட்ட சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காரு சீமானவர்கள், நான் பெரியார் கொள்கையுடையவன், நான் ஒரு கிறிஸ்துவர், அதனால வந்து இந்த மாங்கல்யம் கலாச்சாரம் எங்க குடும்பத்துல கிடையாது, அதனால நம்ம இருவரும் மாலையை மட்டும் மாத்திக்கொள்வோம், இப்ப திருமணம் ஆனது சமம், பிறகு இந்த திருமணமான விஷயத்த கூட நீங்க யாருக்கும் சொல்லாதீங்கம்மா, ஏன்னா நம்ம மேதகுவர் பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில உலகம் அறிய ஊரறிய பிரம்மாண்டமா ஒரு மிகப்பெரிய வந்து நம்ம வந்து ஒரு திருமணத்தை வந்து நம்ம நடத்துவோம் சென்னையில, அதனால இப்போதைக்கு நம்ம வந்து விதி தெரிவித்ததுனால இவ்வளோ கணவன் மனைவியில இவ்வளோ வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த தகவல் எல்லாமே வந்து இந்த பிரிட்டிஷ் எல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு இல்ல இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்களே, இந்த மாதிரி சீமானை எழுதி கொடுத்துருக்காரா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்ப வந்து நீங்க நான் வீடியோஸ் காட்டினேன், அவர் வந்து நிர்வாணமா இருக்கிறது ஆட்டம் போடுறதுதான் வீடியோஸ் நான் காட்டினேன், அது அவர் என்ன சொல்ல போறாரு, இல்ல அவர் எல்லாருக்கூடிய ஆட்டம் போடுவாருன்ற மீனிங் வருதா? கேட்க வைக்கிறதுக்காக தான் நீங்க இப்ப இல்ல இல்ல அந்த மாதிரி அவங்க கேட்கல, அவர் கேட்டதா இல்ல இல்ல 2011 எப்ப இருப்ப ஒரு நிமிஷம் இந்த கேஸ் வந்து அதிமுக அரசு கீழ் கொடுத்து நீங்க கொடுத்தாங்க. ஆமா நிச்சயமா அவரும் தானே அதிமுக எடுத்து பேசுறாரு, அதிமுக ஏன் அவருக்கு தேவையான தெரியலப்பா. நீங்க வந்துட்டு எங்களை கூப்பிட்டு எங்க பிரஸ்ஸோட கேம்பஸ்க்கு
நீங்க எந்த எந்த பத்திரிக்கையா இருந்தாங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லாம விட்டுட்டு உங்க யாரு கூப்பிட்டானு எங்கிட்ட வந்து கேக்குறீங்க எங்க கேம்பஸ் திருமணம் நடந்ததுனாக்கா அப்ப அந்த நேரத்துல எங்க போயிருந்தாங்கன்றது இருக்குல்ல மேடம் கேள்வி கேட்டாலும் எங்ககிட்ட வந்து எப்படி பதில் முடிஞ்சா கொடுங்க இல்லனா இருக்கக்கூடிய சொல்லிட்டு சொல்லிடுங்க மேடம் கேள்வி கேட்க கூடாதுன்னு கோவப்பட அதுல வந்து நீங்க எந்த பத்திரிக்கையும் தயவு செய்து கேட்காதீங்க இந்த வார்த்தை ஒரு விஷயமா சீமான் மீடியா வந்து ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன் மீடியா மேல மீடியா மேல ரொம்ப மதிப்பு இருக்கு அதனாலதான் எனக்கு கோவம் வருது சீமான் கேவலமானவ தான் கேட்பாரு நான் கை போச்சதுக்கு ப்ரூஃப் இருக்குதா நான் பட்டதுக்கு ப்ரூஃப் இருக்குதான் சீமான் கேட்பாரு பட் நீங்க கேட்காதீங்க அம்மா அப்படிலாம் யாருமே கேட்கலங்க நீங்க யாருங்க யாரு கேட்டது உங்கள்கிட்ட கூட்டு பேச நாங்க கேட்டோமா நீங்க லாயர் தானே மனால பாதிக்க முடிச்சுக்கலாம் கிளம்புங்க நீங்க கிளம்பிடுங்க.